ஞானம்ங்கிற ஒரு சலாகையை வச்சுட்டு அஜ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கடிச்சவர் அப்படின்னு குருவை பத்தி சொல்றது. சுலபமான ஸ்லோகம், அர்த்தபுஷ்டியான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும். அஜ்ஞான திபிராந்தஸ்ய ஞான அஞ்சன சலாகையா சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குரவே நமஹா, குரவே குருவின் பொருட்டு நமஸ்காரம், குருவுக்கு வந்தனம் பண்றது. எதுக்காக குருவை நமஸ்காரம் பண்றனே? அதுக்கு முன்னாடி குருனா யாரு? யார் பதில் சொல்றது? குருனா யாருன்னு ஒருத்தட்ட போய் கேட்டா தான் தான் குருங்கிறான். மனுஷ சுபாவம் இல்லே, தன்னால ஒரு அவன் மனசுல யார குருன்னு வச்சிருக்கானோ அவர் தான் குருப்பா, அவரை போய் ஆசிரி. ஒரு யூனிட்டியான ஒரு சித்தாந்தம் இல்லையே. யார் குரு? குருவை ஆசிரியக்கணும், குருவை நம்ம வந்தனம் பண்ணணும், குருவை பூஜை பண்ணணும், குரு உபதேசத்தை கேட்கணும், எல்லாம் தெரியறதே கோயம் குரு. யார் குரு அப்படிங்கறத யார்கிட்ட போய் கேட்கறது? நம்ம யார்கிட்ட போய் குரு யாருன்னு கேட்கணும் அப்படிங்கறதுக்கு சாஸ்திரம் சொல்றது, நீ குரு யாருன்னு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நீ குருவாக யாரு நினைச்சுட்டு இருக்கியோ அவர்கிட்டயே போய் கேட்கணும். அவர்கிட்டயே போய் குருன்னா யாரு, எப்படி இருக்கணும், அவருடைய லட்சணம் என்னன்னு நீ குரு கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன சொல்லுவார்? குருன்னா இப்படிப்பட்டவர்னு சொல்லுவார். ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள்லாம் சேர்ந்துட்டு ஆதிசங்கர்ட்டையே போய் கேட்கிறா, கோ குரு. பிரஷ்னோத்தர ரத்னமாளிகான்னு பகவத்பாதால் பண்ணியிருக்கா புஸ்தகம். கேள்வி பதில் வடிவத்தில் அவர் சிஷ்யர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் தொகுத்து புஸ்தகமாக கொண்டு வந்திருக்கார். நம்ம சந்தேக நிவாரணிக்கெல்லாம் மூலம் அதுதான். உலகத்தில் என்னென்ன கேள்வி பதில் இருக்கோ எல்லாத்துக்கும் மூலம் அந்த பிரஷ்னோத்தர ரத்னமாளிகை. தங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தான் சொன்ன பதிலாம் தொகுத்து பிற்காலத்தில் உபயோகப்படுறதுக்காக ஒரு புஸ்தக வடிவத்தில் கொண்டு வரணுங்கிற மெத்தேடை கண்டுபிடிச்சவர் ஆதிசங்கர். அதுல சொல்ற கோ குரு பல விதமான கேள்வி அதுல கேட்கிற சிஷ்யம் கோ குருன்னு கேட்டான். அவரை உட்காந்து வச்சு ஸ்டேஜில் உட்காந்துச்சு, குரு யாரு சார்னு கேட்டான். எவ்வளவு துணிச்சல் இருக்கும். டீச்சர் யாருன்னு டீச்சர்ட்டே கேட்கறதா? நம்மகிட்ட யாராவது கேட்டாக்கே நம்மளை அவமானப்படுத்துறோம் நினைப்போம். அவ்வளவு சுலபமா இருந்திருக்காவ. என்ன வேணாலும் கேட்கலாம், ஜிக்யாசையினால கேட்கக்கூடிய கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம் இல்லையா? தத்வித்தி பிரடிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசினா. ஞானிகளா இருக்கிறவர் உனக்கு உபதேசம் பண்ணுவா, உன்னுடைய அஞ்ஞானத்தை விளக்குவார்கள். அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. எப்படி கேட்கணும்? தத்வி பிரணிபாத்தம், நிபாத்தம்னா கீழே விழருது, பாத்தம்னா விழருது பதனம், நிபாத்தம் நிகரிஷேன பாத்தம் நன்னா கீழே விழுந்துரும். உன்னை தாழ்ந்து காமிச்சுக்கோ, பேச்சினாலையும் நடவடிக்கையினாலையும் மனசினாலையும் உன்னை கீழ்பட்டவன்கிறத வெளிப்படுத்து. நிபாதம் நமஸ்காரம் பண்றதுதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். பரிப்பிரஷ்னேன பிரஷ்னம்ங்கிறது வினயத்தோட அவர்கிட்ட கேட்கணும். தத்வித்தி பிரணிபாதேன வினயத்தோட கேட்டா சொல்லுவா, இல்ல பரிப்பிரஷ்னமா கேட்கணும் அப்ப சொல்லுவா. ஆட்சேபமா கேட்கப்படாது, இல்லாட்டா சேவை பண்ணினா அவாலே சொல்லுவா, நீ கேட்கவே வேண்டாம். பரிப்பிரஷ்னேன சேவையா, அவருக்கு சேவை பண்ணிட்டேரு, அவர்கிட்ட வேறு. மகாபரிவாருடைய எத்தனை பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா? ஒரு வார்த்தை யாராவது பெரியவாட்ட போய் கேட்டிருப்பாளா? ஆனா அத்தனை பேருக்கும் பெரியவா உபதேசம் பண்ணி அத்தனை பேரும் சன்னியாசம் வாங்கிட்டா. கடைசியில ஞான மார்க்கத்தில் தான் போனா. அத்தனை சிஷியர்களும் யார அவளுக்கு உபதேசம் பண்ணது? மகாபரிவா தான். அவள்கிட்ட கேட்கணுங்கிற ஞானமே இல்லாட்டா கூட சேவை பண்றவர்களுக்கு குருவானவன் வலுக்கட்டாயமா கூட்டி கூட்டி சொல்லுவார். அதனாலதான் லலிதா சாஸ்திரநாமம் உற்பத்தியை பத்தி பூர்வ பாகத்தில் சொல்லும்போது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணதா வருது. லலிதா சாஸ்திரநாமங்கிற பகுதி பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. அப்ப கேட்கிற லலிதாசநாம ஆவிர் பாவ பிரகரணம்னு பேரு. லலிதாசநாமம் எப்படி வெளியில வந்ததுங்கிறத பூர்வ பீட்டிகை சொல்லும்பொழுது அவர் கேட்கிறார் ஹயக்ரீவர்கிட்ட, லோபாமுத்ராபதியான அகஸ்தியாச்சாரியார் அப்படி கேட்கும் போது சொல்ற, நிறைய இந்த தேவியினுடைய உபாசனா மார்க்கங்கள் விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிரம்மாண்ட புராணத்துல நடுப்புற வரக்கூடிய பகுதி லலிதா சஹஸ்ரநாமம். முன்னாடி நிறைய அத்தியாயங்கள், நூத்துக்கணக்கான அத்தியாயம் இருக்கு, பின்னாடி நூத்துக்கணக்கான அத்தியாயம் இருக்கு.
நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளிய ரொம்ப சர்க்கங்கத்துல ரொம்ப ஆயிரக்கணக்கான ஸ்லோகத்தினால சொல்லியிருக்கேன். நியாசகண்டம், ஜபகண்டங்கள், பூர்வ ஹோமகண்டங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். கண்டம்னா ஒரு சர்க்கம் மாதிரி. ஸ்தோத்திரங்கள் சொன்னேல், பூஜா பிரகரணங்கள்லாம் சொன்னேல், மந்திரங்களை பத்திலாம் சொன்னேல். ஆனால் லலிதா தேவியினுடைய பிரபாவங்கள், லலிதா ஸ்தோத்திரங்கள் ஒன்று இருக்காமே ஏன் சொல்லலேன்னு கேட்டார். இப்பதான் எனக்கு காயில விழுந்தது, இவ்வளவு விஸ்தாரமா சுவாமி உபதேசம் பண்ணிருக்கேலே ஏன் சொல்லலேன்னு. அப்ப அவர் சொன்னார், ரொம்ப ரகசியமான விஷயத்தெல்லாம் கேட்காம சொல்லப்படாதுப்பா. இல்லையா, ரொம்ப ரகசியமான விஷயத்தெல்லாம் கேட்காம சொல்லிட்டாக்க விஷயத்துக்கு கௌரவம் போயிடும். கேட்காம எதையும் சொல்லப்படாது. பொது சாஸ்திரம், அதுவும் விசேஷம், முக்கியமான சாஸ்திரத்தை சொல்லாத அப்படின்னு இருக்கு. அதுக்கு இவர் பதில் சொன்னார், அதுதான் நீங்க சொல்றது தர்மம். தர்ம சூக்ஷ்மம்னு ஒண்ணு இருக்கு. கேட்காம சொல்லப்படாதுங்கிறது பொது தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். புரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குருவோ குஹ்யமப்யுத. குருவா இருக்கிறவர், ஆச்சாரியரா இருக்கிறவர், ஸ்னிக்தனான சிஷ்யன், எல்லா சிஷ்யன்டையும் அப்படி இருக்க மாட்டார். ரொம்ப ஸ்னிக்தமா இருக்கக்கூடிய, நெருக்கமா இருக்கக்கூடிய, சேவை பண்ணிட்டு வினயத்தோடு இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு அவன் கேட்காமையே கூட பல ரகசியத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட அப்படித்தானே இருக்கேன், ஏன் எனக்கு சொல்லலைன்னு மேல கேட்கிற. அவருடைய வினயத்தையும் இதையும் பார்த்த உடனே ஆவலையும் பார்த்து உபதேசம் பண்ணினார்னு லலிதாசனம். அதனால சிஷ்யனா இருந்தாக்க கேட்காமையே சொல்லணும் அப்படின்னு இருக்கிறதுனால இங்க லலிதாசாசனம் போனோம். எங்கேருந்து போனதுன்னு தெரியல, எங்க இப்ப பிரிச்சிருக்கோம். குருஹு கஹா, ஆதிசங்கர் கேட்டா சிஷ்யம் குரு யாருன்னு கேட்டான், சொல்லணும் இல்லையோ. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் உண்மையான குருவோட லட்சணம். மகான் வேற, குரு வேற, ஆச்சாரியன் வேற, உபாத்தியாயன் வேற. ஆச்சாரியன்கிற லட்சணம் வேற. ஆச்சினோதிகி சாஸ்திராணி ஆச்சாரே ஸ்தாபயத்யவி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாது தமாச்சாரியம் பிரதக்ஷதே. ஆச்சாரியன்கிறது வேற, மகான்கிறது லட்சணம் வேற. மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தாக 21 லட்சணம் சுகாச்சாரியார் சொல்ற. யார மகான்னு சொல்லணும்னு பாகவதத்துல, மகான் சொல்றவர்கள் ஆச்சாரியன் ஆக முடியாது. ஆச்சாரியன் சொல்றவன் மகான் ஆக முடியாது. குருங்கிறவன் மகான் ஆக முடியாது. இல்லையா, குருவோட லட்சணம் வேற. குருனா யாருன்னார், அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய சததமுத்யதஹ. அதிகத தத்துவ, தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கணும், சித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கணும். புஸ்தகத்தை வெறும்னா அக்ஷரஜானம் இருந்தா போறாது. இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் டிக்ஷனரி பார்த்து புஸ்தகத்தை படிச்சு ஞானம் வந்தவன் குரு இல்ல. அதுல உள்ள பாவார்த்தங்கள் தெரியணும், தத்துவார்த்தங்கள் தெரியணும். இது எதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய தத்துவார்த்தம் என்ன, ரகசியார்த்தம் என்னன்னு தெரிஞ்சின்றவன் குரு. இவன் தெரிஞ்சுட்டான், இவன் மோட்சத்தை அடைய போறான், இவன் சிரேச அடைய போறான், லோகத்துக்கு என்ன பிரயோஜனம். அதுக்காக சொன்னார் சிஷ்யஹிதாய சததமுத்யதஹ. தன்னுடைய சிஷ்யனுடைய ஹிதத்துக்காகவே முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அவர் குருவோ எல்லா காரியமும் பண்ணுவார், உட்காருவார், நடப்பார், சாப்பிடுவார், தூங்குவார், படுத்துப்பார், எல்லாரும் மாதிரி பேசுவார், அரட்டை அடிப்பார், போவார், எல்லாம் பண்ணுவார் குரு. எதுக்குன்னார், தனக்காக இல்ல, மற்றவர்கள்லாம் தனக்காக, சுவார்த்த லாபத்துக்காக. இவன் என்ன பண்ணுவார்னா சிஷ்ய ஹிதா ஜசததம் உத்யதஹா. உத்யதஹான்னா முயற்சி உடையவன், செயல்பட்டுட்டே இருப்பான். 24 மணி நேரமும் செயல்பட்டுட்டே இருக்கிறவன் தான் குரு. சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு குருன்னு பேர் கிடையாது. சிஷ்யனுடைய ஹிதத்துக்காக எது பண்ணினா சிஷ்யனுக்கு க்ஷேமங்கள் ஏற்படுமோ அதுக்காக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். பரமாச்சாரியால் இருந்த ஒரு க்ஷணம் அவர் தூங்கியிருப்பாரா, ஒரு க்ஷணம் ரெஸ்ட் எடுத்திருப்பாரா, ஏதோ பண்ணிட்டே இருந்த. எதுக்காக, அவருடைய மோட்சம், அவர் ஞானம் தடையின மோட்சம், அவரே ஞானஸ்வரூபம் இல்லையா. அவருக்கு தான் குருன்னு பேரு. அப்படிப்பட்ட குரு என்ன பண்ற, தன்னுடைய உபதேசத்தினால மனசுல உள்ளதான இருட்ட போக்கடிக்கிறார். அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஞ்சன சலாகையா. அஞ்ஞானம்ங்கிற இருட்ட ஞானம்ங்கிற சலாகையை வச்சுட்டு கண்ணை திறந்து விட்டார். அது அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம். சக்ஷுருஹு உன்மீலிதம். நான் கண்ணே தெரியாம இருந்தேன், ரெண்டு கண்ணும் தெரியல, பொட்ட, எதையுமே என்னால் பார்க்க முடியல, பார்த்தானா என்னால் உணர்ந்துக்க முடியும், ரெண்டு கண்ணும் தெரியாமல் இருந்த என் கண்ணை திறந்து விட்டார் சார். உண்மீலனம் அப்படின்னா திறக்கிறது, மீலனம்னா மூடுறது,
உண்மையில் நம்மளை துறக்கிறது, கண்ணு துறக்கிறது. கும்பாபிஷேகம் பண்ணினா அந்த கர்ப்ப கிரகத்துல பிரதானமான விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. கும்பாபிஷேகம் நடக்கிற நாலண்டிக்கு முன்னாடியிலே எல்லாம் பண்ணுவான் அந்த விக்கிரகத்துக்கு. தானியத்தில் படுக்க வைப்பா, தானியாதிவாசம், சயனாதிவாசங்கள், ஜலத்தில் போட்டு ஊற வைப்பா, ஜலாதிவாசங்கள், பலவிதமான சுத்தி பண்ணிட்டே இருப்பா அந்த விக்கிரகத்துக்கு. எல்லா லட்சணமா அந்த சிற்பி வந்து அந்த விக்கிரகத்தை செதுப்பி இருப்பான். முகம் அழகா இருக்கும், கை காலு மூக்கு நாக்கு, என்னென்ன ஆபரணங்கள், என்னென்ன அம்சங்கள் எல்லாமே இருக்கும் அதுல. சர்வாங்க சம்பந்தமாக அந்த விக்கிரகம் இருக்கும். எல்லா அதிவாசமும் பண்ணி முதல் நாளைக்கு ராத்திரி அஷ்டபந்தனங்கள்லாம் போட்டு, மருந்த போட்டு, கிடுக்கி உள்ள நவரத்னங்கள் போட்டு, அதுக்கான அந்த தேவத பிரயுக்தமான யந்திரங்களை ஸ்தாபனம் பண்ணி அந்த விக்கிரகத்தை வச்சிருவா. ஒன்னே ஒன்று ஒண்டி அதுல இருக்காது. என்ன என்ன கண்ணு திறந்திருக்க மாட்டா, கண்ணு மூடியே இருக்கும். நம்ம கவனிச்சு பார்த்தா தான் தெரியும், கண்ணு ஒண்டி சுவாமிக்கு மூடியே தான் வச்சிருப்பா இல்லையா. கண்ணு சுவாமிக்கு திறக்காது, அப்படியே தான் வச்சிருப்பா. அதுக்கப்புறம்தான் கண்ணு திறக்கிறதுன்னு ஒரு பத்ததி வச்சுட்டு தங்க ஊசியை பண்ணி, அதனால ஊசி மாதிரி, அதுக்கு தான் சலாக்கான்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். சலாக்கா அப்படின்னா சின்ன ஒரு குச்சி ஊசி, சின்ன ஒரு விஷயம். அந்த சலாக்கையினால சச்சுச உண்மையிலிடம் பண்ணுவாவா. உண்மையிலிடம் பண்ணி விட்டாதான் சுவாமிக்கு நேத்திரம் திறக்கிறது. உடனே மங்களமான திரவியங்களை கொண்டு நிறுத்தியிருப்பா. பசுமாடு இருக்கும், தீபம் இருக்கும், சுமங்கலி ஸ்திரீகள் இருப்பா, பிராமணர்கள் இருப்பார்கள், சொர்ணங்கள் இருக்கும். சுவாமிக்கு உடனே நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவான், அப்புறம் கும்பாபிஷேகம். அதே மாதிரி அங்க விக்கிரகத்துக்கு வெளியில உள்ள கண்ணை திறந்தா, ஆனா மனசுல உள்ள விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல, அத்தியாத்ம விஷயங்கள் தெரியல, ஆத்மாவை அதிகரிச்சு இருக்கக்கூடிய ஆத்மாவை, என்னுடைய ஜீவாத்மாவை அண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உணராம இருக்கிறவன்லாம் அஞ்ஞானி. அவள பொட்ட வெளிக்கண்ணு தெரியுறத பத்தி சொல்ல, அகக்கண்ணு தெரியணுமே, புறக்கண்ணை பத்தி பேசல. உள்ள ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணு துறக்கல, மூடியே இருக்கு இல்லையா, மூடியே இருக்கு, கண்ணு துறக்கலன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. வெளியில ஒரு கண்ணு இருக்கு, உள்ள ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்றது, வெளிக்கண்ணை மூடிட்டோம், என்ன தெரியறது? ஒன்றும் தெரியலையா இல்லையா. நம்ம பாடசாலை போயிட்டு போய் டெஸ்ட் பண்ணினேன், அம்பி இங்கே வாடா, கண்ணை மூடிக்கோ, என்ன தெரியறது? ஒன்றும் தெரியலையே மாமான்ட்டோம். இல்லை ஏதோ தெரியறதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எங்களுக்குலாம் தெரியாது, நிறைய அஞ்ஞானமும் காமக்ரோதமும் ராகத்வேஷமும் ஏறி கிடக்க எங்களுக்கு. நீ சின்ன குழந்தடா, உனக்கு ஏதாவது தெரியறதா பார்த்து சொல்லு, கண்ணை மூடிக்கோ குழந்த, என்ன தெரியறது உள்ளுக்குள்ள? ஒன்றும் தெரியலையே தாத்தா. இரு கொஞ்ச நேரம் இரு. ஆமாம் தாத்தா, என்னமோ கலக்கலராக போகிறதோ, என்னமோ சொல்றது அந்த குழந்தை, கலர் கலரா போறது. ஆமா, ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, என்னமோ சொல்றது அந்த குழந்தை, எது சத்தியம் தெரியல இல்லையா. எப்படி டெஸ்ட் பண்றது? உள்ள இருக்கு, ஞானிகள் பார்ப்பார்கள், நமக்கு பார்க்க தெரியல. ஆனா இந்த குரு என்ன பண்றாரு, அத்தியாத்ம தத்துவத்தை பூரா உபதேசம் பண்ணி, அஜ்ஞானாந்தர் கணபதி தானு ஆத்ம வித்யோபதேசி, ஆத்ம வித்யேன்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணி, உபதேசம் பண்ணி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்து சம்பந்தமான ஞானங்களை பூரா புத்தியில ஏத்தி, இவன் அது விஷயமா புத்திய திருப்பறா மாதிரி ஒரு உபதேசம் பண்ணிடுவார். ஆத்ம வித்யோபதேசி அப்படி பண்றதுதான் சொல்ற. சக்ஷு உண்மீலிதம் ஞானாஞ்சன சலாகஜா சக்ஷு உண்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவுக்கு தான் எதையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உண்டு. எதையும் அவர் நினைச்சாருனாக்க, என்ன அத்தியாத்ம வித்தியை தெரிஞ்சின்ற குரு இருக்காரு, பகவானையே உபாசிச்சு பகவானையே சாட்சாத்கரிச்சதான குரு இருக்காரு, தத்துவத்தை தெரிஞ்சின்றதான குரு, அவர் எதையுமே சிருஷ்டி பண்ணுவார். எந்த லோகத்தை வேணாலும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அந்த குருவுக்கு இருக்கான். சாந்தோக்கியம் சொல்றது, இவர் நினைச்சா 14 புவனத்தையும் சிருஷ்டி பண்ணுவார். பிரம்மாவுக்குலாம் மேல, பிரம்மா குறிப்பிட்ட காலத்துல கர்மா ஜீவனுடைய கர்மானுசாரி தான் சிருஷ்டி பண்ண முடியும். அவனுடைய புண்ணியபாப கர்மானுசாரியா சுகதுக்கங்களை வச்சு ஜீவனை பரிமிதமா தான் சிருஷ்டி பண்ணக்கூடிய நிர்பந்தம் உண்டு. குருவுக்கு கிடையாது, எதை வேணாலும் சிருஷ்டி பண்ணுவார். எந்த அதுக்காக சும்மா லௌகிகமான வஸ்துக்களை வரவழிக்கிறவர் குரு இல்ல இல்லையா. விபூதியை வரவழிக்கிறேன், லிங்கத்தை வரவழிக்கிறேன், உத்ராட்சத்தை வரவழிக்கிறேன், எதை வேணாலும் மனசுனாலேயே, நம்மளும் மனசனால சிருஷ்டி பண்றோம், அவர் உண்மையாவே சிருஷ்டி பண்ணுவார்.
அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ரட்சிப்பர் அவர். எல்லாத்தையும் தன்னுடைய சக்தியினாலேயே உலகம் பூரா காப்பாற்றக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு, உலகம் பூரா சம்ஹரிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. நினைச்சா புஷிக்கிடுவர் குருவுக்கு. அதனாலதான் குரு சிவேருஷ்டே குருஸ்திராதா குருவுருஷ்டே நகஞ்சன. சிவனா குருவா, ஈஸ்வரனா குருவா, யார் உயர்ந்தவர்? ரெண்டு பேருக்கும் கோபம் வரும், ரெண்டு பேரும் நிகிரகம் பண்ணுவா, ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்ணுவா. ஈஸ்வரனும் அனுகிரகம் பண்ணுவார், ஈஸ்வரனுக்கும் கோபம் வரும், சிவகோபம் ரொம்ப பெருசு. குருவும் அனுகிரகம் பண்ணுவார், குருவுக்கும் கோபம் வரும். என்ன சார் சமமா சொல்றீங்களே, கொஞ்சம் ஏத்த இறக்க என்னன்னு. அதுல ஒரு வித்தியாசம், சிவஉருஷ்டே குருஸ்திராதா. ஈஸ்வரன் அபச்சாரம் பண்ணிட்டோம், சிவா அபச்சாரம் வந்துடுதோ, பகவானுடைய அபச்சாரம் வந்துடுதோ, குருட்ட போய் அண்டினா குரு காப்பாத்தக்கூடிய சக்தி உண்டு. குருவுருஷ்டே நகஞ்சன, குருட்ட அபச்சாரம் பண்ணிட்டேன்னா திருப்பி அங்க போக முடியாது. இவரை காட்டிலையும் பலியசவர், ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணும் அவருக்கு உண்டு. அதனாலதான் எல்லாரும் சொல்ற ஸ்லோகம் தான், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர. இல்லையா, எவ்வளவு அர்த்தபுஷ்டியான ஸ்லோகம். குரு பிரம்மா சதுர்முக பிரம்மாவுக்கு இல்லாததான சக்தி எல்லாம் குருவுக்கு உண்டு. அவர் தான் சுவாமி பிரம்மா. அவர் ஆசிரியிச்சா போறோம், பிரம்மாவை உபாசனை பண்ணி என்னென்ன பலங்கள்லாம் நீ அடையறியோ அத்தனையும் அடையலாம். குரு விஷ்ணு மகாவிஷ்ணு உபாசனம் பண்ணி க்ஷேமங்கள்லாம் குரு மூலமாவே உனக்கு கிடைச்சிடும். குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்ம. எந்த பரபிரம்ம ஸ்வரூபம் உண்டோ அந்த பரபிரம்மம் குரு தான். கண்ண விளக்கிற குகாரஸ்து அந்தகாரம் வித்யாது ருகாரஸ்தன் நிவர்த்தகா. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் முக்கியப்பட்டவராக இருக்கார். ஐகமான சுகம் எது, ஆமுஷ்மிகமான சுகம் எது, ஐகமான சுகத்தை அடையறதுக்கு என்னென்ன உபாயங்கள், ஆமுஷ்மிகமான பிரம்மசாட்சா பரமானந்த சுகத்தை அடையறதுக்கு என்னென்ன உபாயங்கள், எல்லாத்தையும் குரு தான் நமக்கு காட்டி கொடுக்குறார். நம்ம ஆமுஷ்மிகத்துக்கு தான் குரு நினைச்சுட்டு இருக்கோம், பரலோகத்தை காமிச்சு கொடுக்கறது பிரம்மசாட்சாத்காரத்தை உபதேசம் பண்றவர் தான் குரு நினைச்சுட்டு இருக்கோம். ஐகமான விஷயத்துக்கும் சாதனங்களை சொல்றவர் குரு. ஐகமா வாழ்க்கை சின்ன சின்ன வாழ்க்கையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடத்துறது கூட குரு தான் நமக்கு கைட் பண்ணுவாராம், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சாஸ்திரம் சொல்லிது, யாரா ஒத்தரையாவது குருவாக வச்சுக்கோ, குரு இல்லாமல் வாழ்க்கை இருக்கக்கூடாது. குரோர் அனுகிரகேடைய புமான் பூர்ணா பிரசாந்தஜேன்னு அடிக்கடி கிருஷ்ணபிரேமின் நான் சொல்லுவேன். குரு அனுகிரகத்தினால தான் பூர்ணத்துவத்தை அடையணாயமோ. இவனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. என்ன குறை? ஒரு இடைவெளி. என்ன என்ன குரு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு பேலன்ஸாவே இருக்கு, அது இருந்தா தான் ஃபுல்லாகும், ஹவுஸ் ஃபுல்லாகும். குரு ஒருத்தர் வேணும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு குரு மாத்தின்றே போகாத. ஒரு விவரம் வந்தவொடனே நிறுத்திடும், குரு இவர் தான் என் குருன்னு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வச்சிருடும், மாத்தின்றே இருக்க கூடாது. சின்ன வயசுல ஏதோ மாத்தின்றே இருந்தோம், யார் என்ன குருன்னு சொன்னாலும் போய் பிடிச்சிட்டு இருந்தோம், ஒரு கட்டத்துல அப்படியே நிறுத்திடணும், ஏகாகிர பக்தின்னு கொண்டு வந்துடணும். இவர் தான் குரு. இவரை விட்டு இவர் காமிச்சு கொடுக்கற வேணா குருவா இருக்கலாம், ஒருத்தர் தான் குரு, அவரை விட்டு எனக்கு குருவே கிடையாதுன்னு வச்சுக்கோ, வேற யாரையும் குருவா பாவிக்காத. அவர் பூஜ்யர், பூஜ்யர் வேற குரு வேற, பூஜிக்கத்தக்கவர் கௌரவிக்கத்தக்கவர் ஆச்சாரியனா இருக்கலாம் மகான்களா இருக்கலாம், ஆனா குருவா மாயிட முடியாது. குரு ஒருத்தராக தான் இருக்கணும். நீ எத்தனை ஆச்சாரியன் வச்சுக்கோ, எத்தனை மகான்களை வச்சுக்கோ, எல்லாரும் பண்ணு, நீ பூஜை பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, குரு ஒருத்தர் தான். சிஷ்யன் கேட்டா, ஒருத்தரை தான் குருவா வச்சுக்கணும்னு சொன்னேன், ஆனா அந்த குருவே வேற ஒருத்தர் குருவா வச்சுட்டு இருக்காரு, நீங்க இவர் தான் குருன்னு சொல்லிட்டேன் இல்லையா, கிளாஸ்ல பாடம் சொல்லிட்டே இருந்தா குருவுக்குள்ள நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வாசிப்பா. அத்தியாத்த வித்தியெல்லாம் இப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு, வேதங்களோ சாஸ்திரங்க பாடங்களோ இல்லை ஒரு உபனிஷத் பாடங்களோ சொல்றதுன்னா முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருவா சிஷ்யால், பாடங்கள் முடித்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு எழுது, நமஸ்காரம் பண்ணிட்டு பாடங்கள் சொல்லிகிட்டே இருக்கா. திடீர்னு வேற ஒருத்தர் உள்ள வர, இந்த பாடம் சொல்லிட்டு இருக்கவர் எழுந்துட்டு அவர் நமஸ்காரம் பண்ணுற, சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குரு நீங்க தான், நீங்களே இன்னொருத்தரை போய் குருவா வச்சுருக்கீங்களே சுவாமி, இப்ப என்னுடைய நிலைமை என்ன, குருவை விட்டு நான் யாரையும் ஆசிரியக்கப்படாதுன்னு நான் வச்சுருக்கேன், இப்ப நான் என்ன பண்றது, நான் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவசியம் கொடுக்கணும்டா. குருவுக்கு குரு
அவரை நீ பாதுகாக்க வேண்டாமா? அங்கேருந்து தானே வந்திருக்கு ஞானம். அப்ப அவர் இன்னொருத்தரை பார்த்து குருன்னு வச்சுருக்காரு, நான் என்ன பண்றதுன்னு. அவரும் நீ கௌரவிக்க வேண்டியவர் தான். போயிட்டே இருக்கே, நான் எத்தனை பேரை பிடிச்சுக்கிறதுன்னா நாலு பேரை பிடிச்சுக்கோ. குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபரகுரு, நாலு பேர் உன்னுடைய வாழ்க்கையில குருஸ்தானம், குரு பரம்பரை. மனுஷனுக்கெல்லாம் மூணு ஸ்தானம் தான், அப்பா அவப்பா அவப்பான்னு முடிஞ்சு போயிடும். நாலாவது கிடையாது, பிரபிதாமகன்லாம் கிடையாது. பிதா பிதாமகன் பிரபிதாமகனோட சரி, திரிபுருஷன்தான். தேவதைகளுக்கும் திரிபுருஷன்தான், மனுஷர்களுக்கும் திரிபுருஷன்தான். திரிஷத்யாகி தேவாஹ, தேவதைகளுக்கு மூணு ஸ்தானம் தான், மனுஷர்களுக்கு மூணு ஸ்தானம் தான். இந்த குரு ஒத்தருக்கு தான் நாலு ஸ்தானம், குரு பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குருன்னு இந்த நாலு குரு பரம்பரை இல்லையா. அதனால அவர்களை தவிர இந்த குருமண்டலம் ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் படுகத்ரயம் பதயுகம் தூதி கிரமம் மண்டலம் வீராந்வஷ்ட சதுஷ்க ஷஷ்டி நவகம் வீராவளி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராஜசகிதம் வந்தே குருவோர் மண்டலம். ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்திலே குருவேல அம்பாள் வேற இல்ல, குருமண்டல ரூபிணி, குருஸ்வரூபமாக தான் அம்பாள் வந்து காட்சி கொடுப்பான்னு இருக்கு. அம்பாள் தான் குரு, குரு வடிவத்தில் இருக்கிறவள் அம்பாள். அதனாலதான் குரு மந்திரம் சொல்லி தான் மேற்கொண்டு அம்பாளுடைய மந்திரமே உபாசிப்பான். இந்த குருமண்டலம்னு ஒரு மண்டலம், ஒரு ரவுண்டு, ஒரு வட்ட வடிவம், ஒரு குரூப், அதுக்குள்ள ஏராளமான பேர் அடக்கி வச்சிருக்கா. அவர்களுக்கெல்லாம் வந்தனம் பண்ணிட்டு தான் மேலே ஆரம்பிக்கிறது, இதுதான் குருமண்டலம். குருவந்தனம் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். இங்கேயாவது இங்க ஞான மார்க்கத்துல நாலு பேர் தான் குரு, குரு பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குரு. உபாசனா மார்க்கத்துல ஏராளமான பேர் குருமண்டலத்துல இருக்கா. அந்த வட்ட வடிவத்துல பார்த்தா ஸ்ரீநாதாதி குருத்ரயம், ஸ்ரீநாதர்ல இருந்து மூணு பேர், கணபதிம் பீடத்ரயம் பைரவம், பீடத்ரயம் பைரவர், சித்தௌகம் சித்த சித்த கூட்டங்கள் நிறைய பேர், அது ஒரு கோஷ்டி, பதுகத்ரயம் பதயுகம் தூதி கிரமம் மண்டலம் வீராணிஷ்க சதுஷ்க ஷஷ்டி நவகம். உத்தராலே அர்த்தம் சொல்ல முடியாது, என்ன எண்ணிக்கைன்னு கண்டே பிடிக்க முடியாது. உபாசனா மார்க்கமே ரகசியமா இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா தான். இப்படி ஒரு குருமண்டலம் இல்லையா, உபாசனா மார்க்கத்துல குருமண்டலம் வேற, ஞான மார்க்கத்துல குருமண்டலம் வேற, ஆத்தியாத்மிகமான குருக்கள் வேற, லௌகீகமான குருகளே கிடையாது. லௌகீகமா என்ன குரு இவனுக்கு, லோகத்துல போய் உழண்டு சம்சாரத்துல விழறதுக்கு ஒரு குரு வேற தேவையா? இவன் அதை பண்ணு இதை பண்ணு இல்லையா, இதுக்கு இவனுக்கு இவனா குருன்னு ஒருத்தரையும் வச்சுக்க முடியாது. இவன் ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்றானா, பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றானா, வேதங்களை சொல்லித்தரானா, சதுர்தச வைதிக சத்வித்தியைகளை போதிக்கிறானா, அவனுக்கு தான் குருன்னு பேர். அதுவா அந்த ஞான மார்க்கத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய வித்தைகளையா உபதேசம் பண்ணி இவனுக்கு அஞ்ஞானத்தை போக்கடிக்கணும். உடம்ப தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு சோப்பு போட்டு அழுக்க போக்கடிக்கிறவன் குரு இல்ல, மனசுல உள்ள அழுக்க போக்கடிக்கணும், அவனுக்கு தான் குருன்னு பேரு. அதனால சொல்ற ஞானாஞ்சன சலா கஜா சக்ஷுர்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. அப்படிப்பட்ட குருமண்டலம்னு பார்த்தா பெரிய குரு யாருன்னார் ஆதிசங்கர சொல்ற, சம்போ லோக குரு மதிய மனசஹா சௌக்கியோபதேசம் குரு சிவானந்தலகரி. லோக குரு நீதான்ப்பா லோகத்துக்கெல்லாம் குரு, என்னுடைய மனசுக்கு எது சுகம்னு நீதான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சிவானந்தலகரியில சொல்லியிருக்கார். முதல் குருன்னு பார்த்தா நாராயணர் தான், பகவான் நாராயணர் இருக்காரே அவருக்கு தான் குருன்னு பேர். குருமண்டலத்திலே பகவான் நாராயணன் தான் முதல் குரு. இந்த நாராயணனுடைய அவதாரம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு, அந்த நாராயணரான பரபிரம்மஸ்வரூபமே கிருஷ்ணராக அவதாரம் பண்ணித்து இல்லையா, அது கிருஷ்ணருக்கும் குருன்னு பேர். பூர்ணம் பிரம்ம சனாதனம் உபனிஷதர்த்தம் உலூகலே பத்தம், உபனிஷத் பிரதிபாத்தியமான பரபிரம்மஸ்வரூபம் உரல்ல கட்டுப்பட்டு இருக்குன்னு பாடினான். அதனால இவருக்கு குருன்னு பேரு, கிருஷ்ணருக்கு குருன்னு பேரு. அதனாலதான் கிருஷ்ணாஷ்டகத்துக்கு விசேஷம், நீ என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலும் இந்த கிருஷ்ணாஷ்டகத்துல உள்ளதான ஒரு பலன் ஒரு சாரம் அதுல கிடைக்குமா தெரியல. வசுதேவ சுதம் தேவம், நீ வசுதேவனுடைய பையன்தான்,
கம்சச்சானூர மர்தனம், கம்சன் சானூரன மர்தனம் என்னவன்னா இல்லையா, தேவகி பரமானந்தம், தேவகிங்கிற ஒரு ஸ்திரீக்கு பரமானந்தத்தை கொடுத்ததான உத்தம புத்திரம் தான் இல்லேன்னு சொல்லல. ஆனா நீ யாரு தெரியுமா, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், நீ தான்டா குரு, கிருஷ்ணருக்கு மிண்டி ஜெகத்குரு உண்டா? அதனால சொன்னார் நாராயணர் தான் முதல் குரு. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச யாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம். நம்ம அத்தனை பேருக்கும் குருமண்டலங்கள் என்னன்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. முதல் குருவா இருக்கிறவர், ஆதி குருவா இருக்கிறவர் நாராயணர். அவர்கிட்டேந்து அவருக்கு அடுத்த குருவாக பிரம்மா பிரகாசிக்கிறார். பத்மபுவம் வசிஷ்டம், பத்மபூன்னு பேரு பிரம்மாவுக்கு. பத்மம்னா தாமரை, தாமரையிலேந்து உண்டானவர் பிரம்மா. தாமர புஷ்பத்திலேந்து ஒரு வஸ்து உண்டாகுமா, புஷ்பத்திலேந்து வஸ்து உண்டாகுமா இல்லையா? தாமர புஷ்பத்திலேயே ஒரு உருவார. அதனாலதான் போஜராஜா என்ன பண்ணா, இத கேட்ட உடனே காளிதாசன்ட்ட கேட்டான், கமலே கமலோத்பத்தி ஸ்ரூயதேவான்னு கேட்டான். புஷ்பத்தில் புஷ்பம் உண்டாகுமா, சாஸ்திரம் சொல்றதேடா? தாமர புஷ்பத்தில் பிரம்மா உண்டானார்னு சொல்றது, புஷ்பத்தில் ஜீவன் உண்டானார்னு சொல்லிட்டு இவனுக்கு அதுக்கு மேலே சந்தேகம். புஷ்பத்தில் புஷ்பம் உண்டாகுமான்னு கேட்டான். மரத்தில் மரம் உண்டாகும் பார்த்துருக்கீங்களா, மரத்திலேயே மரம் முளைச்சிருக்கோம். அரச மரமும் ஆலமரமும் ஒன்னா சேர்ந்து ஒன்றுக்கொன்று பின்னின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஆறு முழம், கையினால் ஆறு முழம் தோண்டினா ஜலம் வரும். நேற்றுக்கு புஸ்தகத்தில் கிடைக்கிறது எனக்கு. எவ்வளவு விஷயத்தை சாஸ்திரம் கொட்டியிருக்கு, அரச மரமும் ஆலமரமும் ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருக்கணும் ஒரு இடத்துல, பின்னின்னு இருக்கலாம் இல்லை பக்கத்து பக்கத்தில் ஒட்டின்னு இருக்கலாம். அந்த இடத்துல போய் இன்னும் தோன்றா கரெக்டாக ஆறு முழம் கையினால், எத்தனை அடியே கணக்கு பண்ணிக்கும், 20 அடி தோண்டினா சுத்தமான தீர்த்தம் கிடைக்கும்ங்கிறது இல்லையா? எப்படி விஷயங்கள்லாம் ரகசியங்கள்லாம் கொட்டி கிடக்கு. மரத்தில் மரம் முளைக்கும், சமீ கர்ப்பாத் அக்னிம் மந்ததி ஏஷாவா அக்னேர் யஜ்யா தனூ. சமீ கர்ப்பம் அஸ்வத்தாத்தவ்யவாஹாத்தி ஜாதாம். சமீன வன்னிமரம், வன்னி மரத்தினுடைய ரெண்டு கிளைகளுக்கு நடுவில் அரச பழத்தை அஸ்வத்த பழத்தை சாப்பிட்டு அதை துப்பி இருக்கு காக்கா. அந்த ரெண்டு கிளைக்கு நடுப்புற அரசங்கண்ணு வளர்றது. கண்ணு வளரும், எவ்வளவு தூரம் வளரும்னா கண்ணா வளராது, மரமாவே வளர்ந்துடும். அது அவ்வளவு தூரம் வளரக்கூடிய சாமர்த்தியம் உண்டான் இதுக்கு. அந்த அஸ்வத்தத்துக்கு விசேஷம், அந்த அஸ்வத்தம் தொட்டா சுடுங்கிறது சாஸ்திரம், நெருப்பு. பாக்கி அரசமரத்தை காட்டிலையும் அதுல சூடு ஜாஸ்தியா இருக்கும், உள்ளூர ஔஷ்ணியம். மரங்களுக்குள்ளேயே சூடு இருக்கு, எல்லா மரத்திலையும் உள்ளூர ஒரு அக்னி இருக்கு. அதனாலதான் மரத்துக்கு மரம் தேய்ச்சா நெருப்பு வரும். ஆனா அரச மரத்துல அதிகமான நெருப்பு இருக்கு. அரச மரத்திலேயே சமீ கர்ப்பமான அரச மரம், கர்ப்பம்னா உள்ளடக்கிய, சமீ மரத்தைக்குள்ள இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கே அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால ஆபஸ்தம்ப மாரணி சொன்னார், இப்படிப்பட்ட அரச மரத்தை பார்த்து அதை அறுத்துன்னு வந்து நன்னா காய வச்சு அதை ஒரு ஸ்கொயரா பண்ணி அரணியா பண்ணி கடஞ்சாக்க நெருப்பு வருண்டா, அந்த அக்னியை வச்சுன்னு யாகம் பண்ணு, வாஜபேய யாகம் சோமயாகம்லாம் அதை வச்சு பண்ணு. நெருப்புட்டி வச்சு இப்பெல்லாம் என்ன நெருப்புட்டியெல்லாம் வந்துரு. அந்த சமீகர்ப்பமான அஸ்வத்தம், மரத்துக்குள்ள மரம் வளரும், புஷ்பத்துல புஷ்பம் வளருமான்னு கேட்டான். கமலே கமலோத்பத்தி ஸ்ரூயதேவான்னு கேட்டான் போஜராஜா. காளிதாசன் அம்பால உபாசிச்சவன், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அவனுக்கு, டக்கு புரிக்கும். யார்கிட்ட டிக்ஷனரி பார்க்கணுமா, ரெஃபரன்ஸ் பார்க்கணுமா? அவன் சொன்னான் ஸ்ரூயதே திருஷ்யத்தேன்னா. அவன் கேட்டான், புஷ்பத்துல புஷ்பம் உண்டாகும் கேள்விப்பட்டிருக்கியான்னா, பார்த்துருக்கேனே ஸ்ரூயதேவான்னா, திருஷ்யத்தேன்னா எங்க பார்த்துருக்கேன், பார்த்துட்டே இருக்கேனே. எங்கடான்னா உன் பத்னியிட்ட பாரு, பத்னியினுடைய முகத்தை பார், மகாராணியினுடைய முகத்தை பார். என்ன முகம்ங்கிற கமலத்துல நேத்திரம்ங்கிற கமலம் உண்டாயிருக்கேனோ, முகம்ங்கிற தாமரையில அரவிந்த நேத்திர நேத்திரவிந்தம்,
கண்ணுக்கும் முகாரவிந்தம்ங்கிற மாதிரி நேத்ராரவிந்தம் எல்லாம் தாமரையா வர்ணிக்கணும். அதனால புஷ்பத்துல புஷ்பம் இது கவிகள். இங்கே புஷ்பத்திலேருந்து பத்மபுவம் வசிஷ்டம், இந்த நாராயணருடைய நாபிகமலத்தில் இருக்கக்கூடிய பத்மத்திலேருந்து உண்டானதான பிரம்மா நாராயணருடைய அடுத்த சிஷ்யர், நேர் வாரிசு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை தகும்ஹ தேவ மாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. நான் முமுட்சுவா இருக்கேன், உன்னை சரணமா அடையிறேன், மோட்சத்துல இச்சை உடையவனா இருக்கேன். முமுட்சுர்வை சரணமஹம் பிரபத்யே, யார பிரபத்தியா பண்றேன்னார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், எந்த நாராயணர் பிரம்மாவை உற்பத்தி பண்ணி, யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை, நான்கு வேதங்களையும் மனசினாலேயே அவருக்கு உபதேசம் பண்ணினாரோ, ஆத்மபுத்தி அவரை நான் பிரபத்தியாக சரணமடைகிறேன். இந்த பிரம்மாவை உற்பத்தி பண்ணி நாராயணர் குரு பிரம்மாவுக்கு சர்வத்தையும் உபதேசம் பண்ணினர் மனசனால. சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணும் குருன்னா, அதனால நாராயணருக்கு அடுத்தபடியா பிரம்மதேவன் தான் நமக்கெல்லாம் குரு. அதுக்கு அடுத்ததாக குரு யாருன்னார், வசிஷ்டாச்சாரியர். வசிஷ்டர்னு சப்தரிஷிகளுக்குள்ள ஒருத்தர், பார்த்தா சுலபர் மாதிரி இருக்கும் ஆனா பரமஜானி அவர். கஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்தர், கௌதமர், வசிஷ்டர், ஏழாவது ரிஷியாக சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிச்சதான இவர். பிரம்மாவனுடைய 10 புத்திரர்கள் பிரம்மாவுக்கு, முதல்ல 10 மானசீகமான புத்திரர்கள் பாகவதத்தில் விரிவா இருக்கு. அதுல ஒருத்தர் வசிஷ்டர், அவர் அடுத்த குரு. வசிஷ்டாச்சாரியர் ரொம்ப காலமாக நாராயணர்கிட்டேந்து வந்தவர் தான், இக்ஷ்வாகு வம்சத்தில் ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்தாராம். பல தலைமுறைகளாக தசரதன் பரியந்தம் குருவாக இருந்துட்டு காத்துட்டு இருந்தாராம். எதுக்குன்னு, நாராயணரே இந்த வம்சத்தில் வந்து குழந்தையா பிறக்க போற, அந்த சமயத்தில் நாம் இருக்கணும்னு காத்துட்டு இருந்து, தான் அது வரைக்கும் குலகுருவாக இருந்துட்டு ராமச்சந்திரமூர்த்தி தசரதருக்கு குமாரராக அவதாரம் பண்ணவுன்னு அவருக்கு ராமர்னு பெயர் வச்சுட்டு சந்தோஷமா பெயர் வச்சார். வசிஷ்ட பரம பிரீதா நாமானி கிருதவாம்ஸ்ததா, அப்படி ராமருக்கே உபதேசம் பண்ணினார். அந்த நாராயணஸ்வரூபமான ராமருக்கு பெயர் வச்சது மட்டும் இல்ல, அந்த ராமருக்கு பிற்காலத்துல பட்டாபிஷேகம்லாம் ஆனதுக்கு அப்புறம் பிரம்மோபதேசம் பண்ற, பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்றார் வசிஷ்டாச்சாரியார். ராமருக்கு அத்தியாத்த வித்தியை பூரா சொல்லித்தர, அதுதான் பெரிய புஸ்தகம் இருக்கிறதுலயே பிரம்மாண்ட பெரிய ரொம்ப பெரிய புஸ்தகம். அந்த ராமருக்கு வசிஷ்டர் உபதேசம் பண்ண ஞான வாசிஷ்டம்னு வருது இந்த புஸ்தகத்துக்கு. அத்தனை அத்தியாத்ம விஷயமான ஏராளமான உபரிடத்துகளுடைய சாரமாக அது இருக்கு. தமிழ்ல கூட வந்திருக்கு, தமிழ்ல வசிஷ்டம்னு போட்டிருப்பாங்க. ஞான வாசிஷ்டம்ங்கிறது பெரிய புஸ்தகம், அது வசிஷ்டரால ராமருக்கு உபதேசம் பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்படி அவர் குருவாக பிரகாசிச்சார் வசிஷ்டாச்சாரியர். அவருடைய பத்னியினாலேயும் அவருக்கு ஏற்றம் அருந்ததி, வசிஷ்டியருந்ததி, அருந்ததியும் பரம ஞானியா பிரகாசிச்சார். அந்த வசிஷ்டருக்கு 100 புத்திரர்கள், நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி. இந்த 100 புத்திரர்களுக்குள்ள சக்தின்னு ஒரு புத்திரர், அவருடைய சரித்திரமே வெளியில வரல, ஆனா மகாகுரு அவர். வியாசருக்கெல்லாம் மேல, வியாச மண்டலத்துல குரு மண்டலத்துல இதெல்லாம் வருது. வியாசருக்கெல்லாம் கொல்லு தாத்தா சக்தி, தாத்தா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்வஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசர் சாமான்யமான ஒரு மனுஷர்னு இருந்தா 3 பரம்பரை சொன்னா போறோம். அதே ஒரு அத்தியாத்ம விஷயமான ஞானியா இருந்தா 4 பரம்பரை சொல்லணும். இவர் ஞானியா சாமான்யமான ஒரு ஆச்சாரியன் மகான்கிற கோஷ்டியான்னு கேட்டா ரெண்டுமாவே இருக்கார். அதனால என்ன பண்ணிட்டார், மேல 3 தலைமுறை கீழே ஒரு தலைமுறை கொண்டு மொத்தம் 4 கொண்டு வந்துட்டார் அவர். வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டர நப்தாவா உடையவர், கொல்லு தாத்தாவா உடையவர், சக்தியினுடைய பேரன், பராசருடைய பையன், பராசர சுகாச்சாரியருடைய அப்பா. வியாசம் வசிஷ்ட நப்தாரம்,
சத்தே பௌத்திர மகன்மகம் பராச பிதா பிதாமகன் பிரபிதாமகன் வரைக்கும் சொன்னார். நாலாவது தலைமுறை கொண்டு போறோம்னா இவர் ஞானியா இருக்கணும். இவரோ சன்னியாசி இல்லையா, சம்சாரி, புள்ள உண்ட இவருக்கு, பத்னி புத்திரர் உண்ட, சுகர் உண்ட. அதனால பார்த்தார், ஆனா ஞானி கோஷ்டியில வைக்கணும்னு பார்த்தார். நாலு ஜெனரேஷன் சொன்னா தான் குருமண்டலத்துல பிரவேசம். அதனால கீழே பையனை சேர்த்தார், சுகதாத்தம், சுகருடைய அப்பா. இந்த பாக்கி பேருடைய விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு, வசிஷ்டரை பத்தி தெரியும். சக்திங்கிறவ வசிஷ்டருடைய நூறு பையன்ல ஒருத்தர், மந்திர சித்தி உடையவர், தபசித்தி உடையவர். இச்சுவாக்கு வம்சத்தில் ஒரு ராஜா, அவனுக்கு சர்வமித்ரன்னு பேர். அவன் என்ன பண்ணினா, ரொம்ப பெரிய சக்கரவர்த்தியாக பிரகாசித்தான். சத்ருக்கள்லாம் நிறையா உண்டு ராஜாக்களுக்கு, வர வர எல்லா சத்ருக்களையும் அடக்கி வச்சான். சத்ருக்கள்ங்கிறவா ராஜாக்கள் மட்டும் இல்லை, அசுரர்கள். இவருக்கு வந்து குருவாக வசிஷ்டர் ரொம்ப காலமாக காத்துட்டு இருக்கார். ராமர் பிறக்கிறதுக்காக இச்சுவாக்குலேருந்து 60 தலைமுறையாக குருவாக இருக்கார் அரண்மனையில். அதனால இவரை எப்படியாவது, குருவிட்ட ரொம்ப பக்தியா இருக்கான் இவன், குருவை ஆசிரயிச்சு குருவனுடைய உபதேசத்தை கேட்டு நடக்கிற பரியந்தம் எந்த சிஷ்யனுக்கும் எந்த ஆபத்தும் வராது. எதையுமே எந்த ஆபத்து வந்தாலும் ஒன்றும் பண்ணவும் பண்ணாது. அந்த அட்டாச்மெண்ட்டை எப்படியாவது கட்டி விட்டா தேவலாம். இவ ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டுட்டா தேவலான்னு அவன் ஒரு நினைப்பு நினைச்சான். அந்த ராட்சசன் நினைச்சு அதுக்காக ஏதாவது வழி பண்ணணும்னு நினைச்சுண்டு இது எப்படி பண்றதுன்னு பார்த்தான். ஒன்றும் பண்ண முடியல. இவன் மெதுவாக வேற ஒரு வேஷம் போட்டுண்டு, சமயக்கார வேஷம் போட்டுண்டு, மெதுவாக அரண்மனையில் போய் எனக்கு வேலை கொடுங்கன்னா உள்ள பூந்துட்டான். சமையலில் உள்ள பூந்துட்டான். மெயினாக உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இவர் நேரடியாக இன்டர்வியூ பண்ணுவார். பாக்கி கீழ்நிலையில் உள்ள யாரோ உள்ள விட்டுருப்பான், யாரோ வெளியில் அமைச்சிருப்பான். சமயக்கார எப்படியும் உள்ள வந்துட்டான். இவர் பண்ணுற ஸ்ராத்தம் வந்தது, ராஜா பண்ணுற ஸ்ராத்தம். வசிஷ்டர் தான் பிராமணர், குலகுரு. அவர் சாப்பிடும்போது இவன் சமயக்காரனாக இருக்கானா, மெதுவாக சமையலில் மாம்சத்தையும் கலந்துட்டான். மாம்சத்தை அன்ன மாதிரியே சமைச்சு இல்லையா, அது எப்படியாவது வசிஷ்டரை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக பார்த்தா மாம்சம்னு தெரியாது. சாப்பிட்டு ருச்சிச்சாதான் மாம்சம்ங்கிறது தெரியும், பார்த்தா அன்னம்னு தெரியணும், இல்லை வேற ஒரு வஸ்து மாதிரி தெரியணும், அப்போதான் எடுத்து வாயில் போட்டுப்பான். அதுக்காக அன்ன மாதிரியே இதை தயார் பண்ணி வசிஷ்டருக்கு பரமாறும் போது கொண்டு, ராஜா தங்கையாலே பரமாறணும்னு இருக்கு ஸ்ராத்தத்துக்கெல்லாம். ஸ்ராத்தம் பண்ணுறவன் தங்கையால் பரமாறினா விசேஷம்னு இருக்கு. அதனால சில பட்சணங்களாவது தங்கையால் பரமாறுவா, எல்லாமே ஸ்திரீகள் கையால் போட சொல்ல மாட்டா. இவன் ராஜா கையில் கொடுத்து பரமார சொன்னா, ராஜா எடுத்துருப்பா இந்த மாம்சத்தை வச்சுட்டான். இவன் கண்ணிலேயே படலை வசிஷ்டர். வசிஷ்டாச்சாரியார் ஞானி, முக்காலமும் தெரியும். பகவானுடைய ஒரு வைச்சித்திரத்திலே இது ஒரு வைச்சித்திரியம் என்னன்னா, சில பேர்களுக்கு முழுமையாக எல்லாம் தெரியும், சில பேர்களுக்கு அறகுறையாக பாதி தெரியும். நடந்தது நடக்காத ஞானம் இருக்கே, பாதி தெரியும் பாதி தெரியாது. சில பேர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளே மாதிரி உள்ள வாழை முட்டாளாகவே வச்சுருக்கான் சுவாமி பகவான், ஒன்றும் தெரியல நமக்கு. பூர்ணமாக ஞானத்தையும் கொடுக்கல, ஒன்றுமே ஞானங்கிற மார்க்கத்தையும் தெரியல. சில பேர்களுக்கு கொஞ்சம் தெரியும். வசிஷ்டர் இந்த அறவுரை சக்தியில் பேர் சேர்ந்தவர் இல்லையா, அதனால தான் அரண்மனையில் விவகாரம் பண்ணிட்டு இருக்கார், கர்ம மார்க்கத்தில் ஒன்றுன்னு இருக்கார். அதனால அவருக்கு என்ன தெரிஞ்சுது, வச்சவொன்னே ஞான மார்க்கத்தினால இது மாம்சம்னு தெரிஞ்சுனுட்டார். இவன் என்னத்தான் மூடி மறைச்சாலும் மாம்சம் பரமாறப்பட்டிருக்கு, நிஷித்தமான வஸ்துவே நமக்கு ராஜா பரமாறினான்னு தெரிஞ்சின்றாரே தவிர, இந்த மாம்சத்தை ரெடி பண்ணினவன் இந்த ராட்சசங்கிற ஒரு ஞானம் அவருக்கு தெரியல. அதனால இவன் என்ன நினைச்சு விட்டார், வசிஷ்டர் தன்னுடைய இலையில பரமாறப்பட்ட மாம்சத்தை ராஜா தான் பண்ணியிருக்கான், இந்த அபச்சாரத்துக்கு ராஜா தான் காரணம் சொல்லிட்டு ராஜாவை சபிக்க ஆரம்பிச்சுட்டார் இல்லையா. என்ன சபிச்சாருன்னா, எந்த மாம்சத்தை நீ பரமாறினியோ இந்த மாம்சத்தை திங்கக்கூடியதான ராட்சசனா போகிறதுன்னு சபிச்சு விட்டார் வசிஷ்டர். உடனே சபிப்பார், ரிஷி சாபங்கள்லாம் உடனே. ராஜா பார்த்தான் க்ஷத்ரியன், அவன்
பக்தி தான், குருட்ட பக்தி தான். சத்திரியனுக்கு உள்ளூர சில உணர்வுகள்லாம் உண்டு. தோல்வி அவனால தாங்க முடியாது, அவமானத்தை தாங்க முடியாது. செய்யாத தப்ப செஞ்சு செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு உடனே ஒரு வீரம் வரும். அதுக்காக அவன் என்ன பண்ணினா, நான் இந்த தப்ப பண்ணல, எங்கிட்ட வந்து நீர் வந்து சாபம் கொடுத்து தப்பு, நீர் என்னமா சாபம் கொடுக்கிறீர், உண்மையே ஆசிரயிச்சு இருந்திருக்கேன் இத்தனை நாள், உம்மை ஆசிரயிச்சு இருந்த சிஷியனுக்கு, குருவையே ஆசிரயிச்சு இருந்த சிஷியனுக்கு குருவனுடைய பவர் பூரா கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு கல்பக விருட்சம் அது அடியில இருந்து போய் கேட்டா எதை வேணாலும் கொடுக்கும், ஆனா இன்னொரு கல்பக விருட்சம்னு கேட்டா கொடுக்காது. ஒரு சிந்தாமணி எதை வேணாலும் மாத்தும், தகரத்தை தங்கமா மாத்தும், இன்னொரு சிந்தாமணிகள்லாம் உருவாக்கக்கூடிய சக்தி அது கிடையாது. குருவண்டி என்ன பண்ற, சிஷியனை குருவாவே மாத்துற, குருவாவே மாறிடுவான் அவனே, இவர் என்ன மாத்துறது. அதனால உமை ஆசிரியிருந்த எனக்கு உமக்கே சாபம் கொடுக்கிற சக்தி இருக்குன்னா, எனக்கு அனுகிரகம் பண்ற சக்தி இருக்காது இல்லை தெரியாது, ஆனா எனக்கும் சாபம் கொடுக்கிற சக்தி உண்டு ஆரம்பிச்சுட்டோம். என்னடா பண்ண போறேன், நான் கொடுக்கறேன் சாபம், வா உனக்காச்சு எனக்காச்சு என்ன என்ன, நான் உடனே கையில தீர்த்தம் எடுத்தான். அவர் வாக்கு வார்த்தையினால சாபம் கொடுக்கலாம், இவர் கொஞ்சம் கீழ்நிலையோ, ஏதோ ஒரு பொருள் அபிமந்திரணம் பண்ணி கொடுத்து தான் ஆபிசாரத்தை உள்ள போட்டானோ, வெறும் நினைச்சா சாபம் கொடுத்தா படிக்கிறதுனா ரொம்ப உக்ர தபஸ், ஏதோ ஒரு பொருள்கள் அசுத்தமான பொருள்களை ஜபம் பண்ணி ஓம் தசம் பண்ணி யந்திரம் பண்றது அடுத்த நிலை. இவன் என்ன பண்ணா, கையில தீர்த்தம் எடுத்துனா, பரிஷேசனத்தை வச்சிருக்காரு தீர்த்தம் கையில எடுத்துனா, மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சான், சாபம் கொடுக்கறேன்னு ஆரம்பிச்சான். பார்த்துட்டே இருக்கான் மந்திரிமார்கள்லாம், இவன் தனியாவே விட மாட்டான் ராஜாக்களை. ஓடி வந்தா மந்திரி காலில் விழுந்தான், அபச்சாரப்படாதீங்க, குருவுக்கு அபச்சாரப்பட்டா வம்சமே வீணா போயிடும் இல்லையா, குருவுக்கு அபச்சாரப்பட்டா வம்சமே வீணா போயிடும்ப்பா, குழந்தை குட்டி வேண்டாமா உனக்கு, எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் தானே உழைக்கிற, பண்ணாதே ராஜன்னு. அப்படிப்பட்ட மந்திரிகள்லாம் இருந்திருக்கா, நமக்கு என்னன்னு ஒதுங்கலை வந்திருக்கா. இவனுக்கு ஸ்புரிச்சுது நல்ல காலம், சொன்னா கேட்கணும்னு என்ன தோணணுமே, உடனே உத்தமஹாட்சண கோபஸ்யாது, நீதிசாஸ்திரம் சொல்றது கோபம் வரும்டா, நீ உத்தமனா மத்தியமனா அதமனாங்கிறது கோபம் எத்தனை நாளி இருக்குங்கிறத பொறுத்து. உத்தமாதிகாரியா இருந்தா ஒரு க்ஷணம்தான், அடுத்த க்ஷணம் கோபம் போயிடும். 4 மணி 2 நிமிஷத்து கோபம் வந்துன்னா 4 மணி 3 நிமிஷத்து கோபம் இருக்காது, இருக்கக்கூடாது, அதுதான் உத்தமம், உடனே போயிடணும். க்ஷண கோபம் மறந்துட்ட, உடனே அவனுக்கு பண்ணு தப்புன்னு தோணித்து கையில தீர்த்தம் எடுத்துட்டான், மந்திர ஜபம் பண்ணிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, வீணாக்க முடியாது, கையில தப்பிக்கிறது. இவன் மந்திர ஜபத்தினால கை ஜலம் சூடாகி வெந்நீர் மாதிரி கொதிக்கிறது, அவ்வளவு தபசு ஏறெடுத்தவனுக்கு. அடாடா இது வீணாக்கப்படாதே, யார்கிட்ட பிரயோகம் பண்ணணும் பார்த்தான், பூமியில விட்டுருவோம் நினைச்சான். பூமியில விட்டா ஒவ்வொரு அங்குலத்துக்கும் நூற்றுக்கணக்கான ஜீவன்கள் ஜீவிக்கிறது பூமியில, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஏராளமான புழுக்களும் பூச்சிகளும் கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளும் அணுக்களும் இருக்கு, தூசிகளும் இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் உண்டு. பூமி வருத்தப்படும், இன்னொரு ஜீவனை ஹிம்சிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. யோஜனை பண்ணினா வசிஷ்டருடைய சிஷ்யனா தன்னுடைய காலில் விட்டுனுட்டோம் தீர்த்தத்தை, கால் புசுங்கி போயிடுது, கல்மாஷ பாதன்னு பேர் அவனு, அதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்த பேர் மறைஞ்சு போயிடுது. இவன் விட்டுண்டான், ஆனா வசிஷ்டருடைய சாபம் பலிக்கணுமே, ராட்சசனா மாறிட்டான். குருவனுடைய சாபம் பலிச்சது ராட்சசனா மாறினா ராட்சச குணம் வந்துட்டு சொல்லியோ, சிஷ்யத்துவம் போயிடுது. உடனே என்ன பண்ணினா, வசிஷ்டருக்கு 100 பிள்ளைகள் இல்லையா, அத்தனை பேரையும் பட்சணம் பண்றேன்னு ஓடுறான் இவன், அத்தனை பேரையும் சாப்பிட்டுறேன்னு ஓடுறான். அதுலதான் அந்த 100 பேர்ல ஒருத்தர் சக்தி அப்படிங்கிற மகரிஷி, அவர் அங்கேருந்து வந்த இவன் 100 பேரையும் சுவாகாரம் பண்ணணும், முழுங்கணும்னு இந்த ராட்சசரூபமா அந்த ராஜா ஓடுறான். இந்த சக்திங்கிறவர் முன்னாடி நிற்கிறார், அவர் சந்நிதிக்கு போன உடனேயே இவனுடைய ராட்சச குணம் போயிடுது, ராட்சசரூபமும் போயிடுது, எப்படி போச்சுன்னு தெரியல. மகா அவ்வளவு தபஸ்வி அவர், அவர் சந்நிதிக்கு போனவுடனே சாப விமோச்சனம், வசிஷ்டர் கொடுத்த சாபம் விமோச்சனமாச்சு, பழையபடி ராஜா மாறிவிட்டான். மனசுலையும் ரஜோகுணங்கள் போச்சு, சத்தகுணம் வந்துருச்சு, காலில் விழுந்தான். ஞானோபதேசம் பண்ணினார் அவர் சக்தி. எதுக்கு சொல்றோம், சக்திங்கிறவர் அவ்வளோ தபஸ்வி, அதனால வசிஷ்டருடைய அடுத்த குரு பரம்பரையில் வர்றவர் எத்தனையோ புத்திரர்கள் இருந்தாலும் சக்திக்கு தான் அடுத்த பரம்பரை, சிஷ்ய பரம்பரை. நாராஜனம் பத்மபுவம்
வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச. இந்த சக்திங்கிற மகர்ஷியினுடைய புத்திரர் தான் பராசரர், விஷ்ணு புராணம் எழுதினர். ரொம்ப பெரிய புஸ்தகம் விஷ்ணு புராணம். எல்லா புராணத்துக்கும் அடிப்படை விஷ்ணு புராணம் தான். பராசரர் எழுதின புஸ்தகத்தை மூலமா வச்சுட்டு தான் வியாசர் 18 புராணம் எழுதினார். இந்த பாகவதத்துக்கெல்லாம் மூலம்லாம் விஷ்ணு புராணம் தான். பகவத்பாதா சஹஸ்ரநாம பாஷ்யத்தன வாஷ்யமே எதுக்கு எடுத்தாலும் கொட்டேஷன் விஷ்ணு புராணத்திலே தான் கொடுப்பார். அவர் பகவத்பாதால் கொடுக்குற கொட்டேஷன் பூரா சாதாரண புராணத்திலே கொடுக்க மாட்டார். விஷ்ணு புராணம் பரம பிரமாணம், அத்தியாத்ம சாஸ்திரம் அது, புராணம் இல்ல. ஞான மார்க்கத்தை போதிக்கக்கூடிய புராணம் அது. அதை எழுதினார் பராசரர், பெரிய ஒரு குருவாக பிரகாசித்தார். அந்த பராசரருக்கும் சத்தியவதி அப்படிங்கிற ஸ்திரீகளுக்கும் ஸ்திரீக்கும் பத்திரிக்கும் பிறந்தவர் தான், ஆவேசாவதாரமாக ஆவிர்வவிச்சவர் தான் வியாசர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம். பராசரருடைய புத்திரர் புத்திரர் வியாசர். வியாசருங்கிறது காரண பெயர் அவருக்கு. அவருக்கு எல்லாமே காரண பெயர் தான். வியாசர்னா பிரிக்கிறதுன்னு பேர். பிரிச்சவர்னு ஒருத்தருக்கு டைட்டில் கொடுப்பாளா? சேர்த்து வச்சா வேணா ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியும். பிரிச்சு வச்சவர்னு ஒருத்தருக்கு டைட்டில் கொடுப்பாளா? கொடுத்துருக்காரா? என்ன பிரிச்சு வச்சு நல்லது பண்ணார் அவர். வியாசம்னா பிரிக்கிறது. வேதத்தை பிரிச்சார் அவர். பிரிச்சதுனால லோகத்துக்கு க்ஷேமங்கள் கிடைச்சது. ஒன்னா இருந்த வேதம் நான்காக ஐந்தாக பிரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான சாகைகளாக பிரிக்கப்பட்டதுனால இன்னைக்கு வேதங்கள் பிரச்சாரத்தில் இருக்கு. ஆளுக்காள் ஒரு போர்ஷன் எடுத்துன்னு ஏதோ ரட்சிச்சுட்டு இருக்கா ஒரு குரூப்பு. ஒவ்வொரு வேதத்தையும் சேர்ந்தவர் சில குரூப்பா இருந்துன்னு அந்த வேதத்தை பரம்பரையா ரட்சிச்சுட்டு இருக்கா அத்தியனம் பண்றா. பல வாரா பல கூறுகளாக பிரித்தார். 1050 சாகைகளாக பிரித்தார். சாதுருகோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷ வைதிகம் யததாத்யஜ்யசம் தத்தை வேதமேகம் சதுர்விதம். 1050 சாகைகளாக பிரித்த வேதவியாச சத்தியவதியினுடைய குமாரர். அது காரண பெயர். துவாபர யுகத்தினுடைய கடைசியில வியாசாவதாரம். கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கிருஷ்ணர், அடுத்தது கலியுகம் தானுங்கிறதுனால கலியுகத்துக்கு தேவையான ஒரு பேச ஒரு அடிப்படையே ஒரு அத்தியாத்ம விஷயத்தை வெளிப்படுத்தினார் வியாசாச்சாரியார். 18 புராணங்கள் எழுதினார் இல்லையா? எத்தனை ஒரு புராணத்தை ஒரு ஸ்லோகம் நம்மளால எழுத முடியுமா? நம்ம கவனம் பண்ணி ஒரு 10 ஸ்லோகம் எழுத முடியல. யாரோ ஆச்சாரியெல்லாம் அங்கே வரா இங்கே வரா விஜய யாத்திரைக்கு ஒரு சுவாகத பத்திரிக்கை எழுதி கொடுங்கோ, ஒரு 10 ஸ்லோகம் எழுதி கொடுங்கன்னு கேட்டால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மண்டையை உடச்சிக்க வேண்டியிருக்கு. இந்த பதம் போடலாமா அந்த பதம் போடலாமா, இதில் என்ன அவர் என்ன தப்பு கண்டு பிடிப்பாரோ. சிங்கேரி ஆச்சாரியாளுக்கு ஸ்லோகம் எழுத முடியுமா இல்லையா? இப்படி இருக்கும்போது 18 புராணம் பல லட்ச ஸ்லோகங்கள் ஒருத்தர் சுலபமாக எழுதி கணபதியினால் எழுதப்பட்டு கவனம் பண்ணார்னு சொன்னால் ஆவேசாவதாரம்னு சொல்லுவா. பூர்ணாவதாரம் வேற, அம்சாவதாரம் வேற, ஆவேசாவதாரம் வேற. வேதவியாசருங்கிறவர் ஆவேசாவதாரம், ஒரு தீவில் பிறந்தார் அவர். அதனால தீவுன்னா திட்டு திட்டா இருக்குமே, மணல் திட்டு. ஜலாசயத்துக்கு ஜலத்துக்கு நடுப்புற மேடு மேடா இருக்கிறதுக்கு இது தமிழ்ல தீவுன்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல தீபம்னு பேர். நம்ம இருக்கிறதும் ஒரு தீவு தான் இல்லையா? என்ன தீபம்? ஜம்பூ தீபம். நிறைய நாவல் பழங்கள் இருந்திருக்குங்க, ஒண்ணுமே காணவே காணும். ஜம்பூ தீபே பாரதவருடே பரதகண்டே நவத்வீபம். ஜம்பூ பிளக்ஷ சாக்க சால்மலி குஷ கிரௌஞ்ச இதெல்லாம் மகாசங்கல்பத்தில் வரும். நவத்வீபானாம் மத்திய ஜம்பூ தீபே, 9 தீபங்கள் இந்த பாரத தேசத்தில் இருக்கு. அதில் ஜம்பூ தீபத்தில் நம்ம வசிக்கிறோம். அதே மாதிரி தீபத்தில் பிறந்தார் அவர். நம்ம வசிக்கிற தீபத்தில் லட்சக்கணக்கான ஜீவராசிகள் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வசிக்கிறது. ஆனால் அவர் பிறந்ததான தீபத்தில் அவர் ஒண்டி தான் பிறந்தார். அதனால அவருக்கு துவைபாயனர்னு பேர் வந்துடுச்சு. தீபத்தை அயனமாக ஆசிரியமாக ஸ்தானமாக வச்சுட்டு பிறந்ததுனால துவைபாயனர்னு பேரு, கிருஷ்ணத்வைபாயனர். அதை சொல்லிதான் நாம தர்ப்பணம் பண்றோம் அவருக்கு. வேதவியாசருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நாம தர்ப்பணம் பண்றோம் இல்லையா? பிரம்மக்யம் பண்றப்பா ஒவ்வொருத்தரும் வேதவியாசருக்கு தர்ப்பணம் பண்றா. வேதவியாசர் முதலான மகர்ஷிகளுக்கு இந்த ஜலம்,
கிருஷ்ண துவைபாயநாதயோ ஏ ரிஷயா. குழந்தைகள் கேட்கிறா, என்னம்மா எப்போதுமே ஏ ரிஷி ஏவா சொல்றது, பி ரிஷி கிடையாது இல்லையா? திரிசுபர்ணத்தில் வரும், சாப்பிடும்போது சொல்ற மந்திரம் ஏ பிராமணா திரிசுபர்ணம் படந்தி, அதனால ஏ பிராமணா பி பிராமணா, இது அந்த எக்காரம் ஏராளவாசால உள்ள ஏ கிருஷ்ணத்வைபாயநாதயோ ய ரிஷயா தான் ரிஷியும் ஸ்தர்பயாமி. கிருஷ்ணத்வைபாயனர் முதலியதான துவைபாயன ஆதயா முதலானதான எந்த ரிஷிகள் உண்டோ அவர்களுக்கு தற்பிக்கிறேன் சந்தோஷிப்பிக்கிறேன்னு அர்த்தம். அதனால அவருக்கு கிருஷ்ணத்வைபாயனருங்கிறது கூட காரண பெயர் தான். அச்சதுருவதனோ பிரம்மா திபாகுரபரோ ஹரிஹி அபாலலோச்சனு பகவான் பாதராயனா. பாதராயணர்னு ஒரு பேரு வேதவியாசருக்கு, பதரி பல மிஸ்ரிதமான ஒரு தீவுல பிறந்தார் அவர். நிறைய நம்ம ஜம்பூ தீபத்தில் இருக்கோம், பதரி தீபம். பதரம்னா என்ன? இழந்த பழம். ஜம்பூ பழம்ங்கிறது பிள்ளையாருக்கு பிடிக்கும், பதரி பழம் ஞானமா இருக்கும். பதரி விருட்சம்ங்கிறது ஞான விருட்சம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய விருட்சம். அதுல பிறந்தார். அவருக்கு என்ன விசேஷம்? அவர் தான் நாராயணர். அபாலலோச்சன சம்பகு பகவான் பாத அச்சதுருவதனோ பிரம்மா. இவர் தான் பிரம்மா. வேதவியாசர் நாலு முகம் இல்லையே, நாலு முகம் இல்லாத பிரம்மா, நாலு முகம் இல்லாத ஒரு முக பிரம்மாவே கிடையாதா? இருக்கே, அவர் தான் இவர். அச்சதுருவதனோ சதுர்வதன பிரம்மா இல்லை இவர், ஆனா நான் நாலு முகம் இல்லாத பிரம்மா. அச்சதுர் திபாகு அபரோ ஹரி, இவர் தான் ஹரி நாராயணர். நாராயணன்னா நாலு சதுர்புஜம் இருக்கணுமே, சங்கம் சக்கரம் கதம் பத்மம்லாம் இருக்கணுமே. என்ன நாலு கை இல்லாத விஷ்ணு, திபாகு அபரோஹரிஹி, ரெண்டு கை உள்ள விஷ்ணுவே இல்லையா? அவர் தான் இவர் தான் பரமேஸ்வரன். நான் நெத்திக்கண் இல்லையே, நான் நெத்திக்கண் இல்லாத பரமேஸ்வரன். அபால லோச்சன சம்புகு பகவான் பாதராஜனா, இவர் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் குருஸ்வரூபம்னு அர்த்தம். என்ன அர்த்தம் இதுக்கு இல்லையா? இவர் தான் குரு, வியாசர் தானே குரு. இன்னைக்கு வியாச குரு பூர்ணிமையில யார பூஜை பண்றோம்? வியாசர் தான் நம்ம பூஜை. வியாசாச்சாரியால் வரைக்கும் குருமண்டலம் ஒண்ணும், வியாசர் வரைக்கும் காண்ட்ரவன்சியே கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சிவாத்வைதம்னு நிறைய பிரிவுகள் ஞான மார்க்கத்தில். அவ அத்தனை பேரும் ஒத்துக்கிறவா வியாசர் பரியந்தம், நாராயணர்ல இருந்து வியாசர் பரியந்தம் அத்தனை பேரும் உபாசிச்சானோ அத்தனை பேரும் குருமண்டலத்தில் இருக்கா. அதனாலதான் இவர் வேதத்தை பிரிச்சார். வேதத்தை பல வாராக பிரிச்சதுனால இவருக்கு வேதவியாசர்னு காரண பெயர் ஏற்பட்டது. அத்தனை புராணங்கள் எழுதினார். அவரும் சுலபரா இருந்தார். ஆதிசங்கர சுலபரா சிஷ்யன் இருக்கிற மாதிரி வேதவியாசர்கிட்டையும் சிஷ்யம் வந்தான் சுலபரா. 18 புராணம் எழுதினார். மகாபாரதம் ஸ்காந்தம் தான் பெருசு மகாபாரத்தை விட. ஆனா பாரதம்ங்கிறது இன்னைக்கு புஸ்தகம் கிடைக்கிறது, ஸ்காந்தம் பூரா கிடைக்கல. புஸ்தகமே போயிடுத்து, இருக்கிற புஸ்தகத்திலையும் நம்ம படிக்கிற முடியாது அவ்வளவு இருக்கு. அத்தனையும் எழுதினார். அப்பாடா அப்படின்றார். எல்லாம் முடிச்சுட்டேன். சிஷ்யன் வந்தான், என்ன பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன சாதிச்சேன்னு கேட்டோம். எல்லாரும் கேட்கணும் இல்லையோ? தனக்கு தானே கேட்டுக்கணும், இல்லை யாராவது போய் இன்னொருத்தனை கேட்கணும். என்ன சாதிச்சேன் உங்க வாழ்க்கையில? கிமத்திய சுகிருதம் கிருதம், படுத்துக்கும் போது நினைச்சுக்கோன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு நாளைக்கும் படுத்துக்கும் போது இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணினேன், காரத்தால பிராதஸ்நானம் பண்ணினேனா, சந்தியோபாசனம் பண்ணினேனா, சிவ பூஜை பண்ணினேனா, ஆலயத்துக்கு போனேனா, விஷ்ணு தரிசனம் பண்ணினேனா, சுவாமி சன்னிதியில ஒரு பிரணாமமாக நமஸ்காரமாக பண்ணேனா, வாக்குனால என்ன புண்ணியம் பண்ணினேன், சரீரத்தினால என்ன புண்ணியம் பண்ணினேன், நினைச்சு பார்த்துக்கோ. திமத்திய சுகிருதம் கிருதம், ஒவ்வொரு நாளைக்கு நினைச்சு பார்த்து அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு படுத்துக்கோ. வரவு செலவு முடியலையா, ஒரு கட்டத்திலேயாவது நிறுத்திண்டு யோஜனை பண்ணி பாரு, பேக்ரவுண்டு பாரு, வாழ்க்கையில என்னத்தை சாதிச்சோம், இது வரைக்கும் எப்படி வாழ்க்கையை நடத்தி இருக்கோம், இனிமே எப்படி வாழ்க்கை நடத்துக்கணும். அதுக்குதான் அங்கங்க பிரேக் போடுறா.